ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போறோன்னா லாஸ்ட் சண்டே விளாக் தான் பார்க்க போகிறோம் அன்னைக்கு நான் பண்ணிருந்த வெஜ் குருமா அண்ட் ஹோம்மேட் பன்னீர் பண்ணியிருக்கேன் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்புறம் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ரெண்டு பேர் புதுசாக வந்திருக்காங்க அது யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அது ரொம்ப சிம்பிள் தான் ஈஸியாக பண்ணிடலாம் மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு பத்து பீஸ் வந்து முந்திரி ஒரு மூணு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பீஸ் எடுத்திருக்கேன் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு பத்த தேங்காய் அதாவது சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு அரை மூடி தேங்காய்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து மசாலா பொருள்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு சின்ன பீஸ் வந்து பட்டை ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அனிஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து ஒரே ஒரு பெட்டல் மட்டும் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நைஸாக விழுதாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது குக்கர் வச்சுட்டு நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் கொஞ்சம் சோம்பு கல்பாசி பூ சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து ஒரு கொஞ்சம் சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு அப்புறம் ஒரு குட்டி பீஸ் வந்து பட்டை போட்டு அனிஸ் கொஞ்சம் ஒரே ஒரு பெட்டல் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க அது நல்லா பொரியட்டும் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா ஆல்ரெடி நம்ம வந்து பச்சை மிளகா வந்து அரைக்கிறதுல போட்டிருக்கோம் அதனால் ஒன்றே ஒன்று சேர்த்துட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி இது வந்து புளிப்பு டேஸ்ட் லைட்டாக கொடுக்கும் இது போடலன்னா குருமா வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஒயிட்டாக இருக்கும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் போடாமையும் பண்ணலாம் ஆனால் வந்து எனக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கினதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு கேரட்டு ஒரு பத்து பீன்ஸ் போல் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பட்டாணி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சுட்டேன் உங்கள் கிட்டே ஃப்ரோசன் பீஸ் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் டேரெக்டாக சேர்த்துக்கலாம் இந்த பட்டாணி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க வேறு எந்த மசாலாவும் வேணாம் அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த விழுது அந்த அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ஒரு சொம்பு சின்ன சொம்பு தண்ணி ஆட் பண்ணேன் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவைன்னா உப்பு போட்டுக்கோங்க இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு நான் வந்து அஞ்சு விசில் விட்டேன் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க கடாயிலையும் பண்ணலாம் ஆனால் பட்டாணி வந்து நீங்கள் வேக வச்சு சேர்க்கணும் அப்போ தான் பட்டாணி வேகும் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூரியும் குருமாவும் தான் பண்ணியிருந்தோம் பூரிக்கு இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே எங்கள் வீட்டுக்கு வந்த அந்த ரெண்டு பேர் யாருன்னு சொல்கிறான்னு சொன்னேன் இல்லைங்களா இந்த ரெண்டு பேர் தான் வந்திருந்தாங்க என்னோடய நாத்தனார் பையன் வந்து முயல் வளர்க்கணும்னு சொல்லிவிட்டு முயல் ரெண்டு முயல் வாங்கிட்டு வந்திருந்தான் இனிமேல் இவங்க நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க அப்படியே பார்க்கவே பாவமாக ரொம்ப அப்படியே நடுங்கிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வீட்டில் இறக்கி விடவும் ஒரே சுட்டித்தனம் இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் ரெண்டு பால் பேக்கெட் எடுத்திருக்கேன் ஹாஃப் லிட்டரு அந்த பாலை வந்து நல்லா காய வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பால் நல்லா கொதிச்சனுமே நான் ஒரு லெமன் வந்து புளிஞ்சு வச்சுருக்கேன் அதில் ஹாஃப் மட்டும் ஊற்றிக்கலாம் ஹாஃப் ஜூஸ் மட்டும் ஊற்றிக்கலாம் ஊற்றினா அது வந்து பால் வந்து திரிய ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது நல்லா பால் வந்து திரியட்டும் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மீதி இருக்க லெமனையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரியுது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில மீதி இருக்க ஜூஸையும் நான் ஆட் பண்ணிட்டேன் அப்போ தான் நல்லாவே வந்து பால் திரிஞ்சிரும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா திரிஞ்ச உடனே என்ன பண்ணலான்னா தண்ணி தனியாகவும் அந்த கெட்டி கெட்டியாக தயிர் மாதிரி பன்னீர் வருது பார்த்திங்களா அது தனியாகவும் பிரிஞ்சு நிற்கும் தண்ணி கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடணும் இப்போ இந்த மாதிரி ஒயிட் துணி எடுத்துகிட்டு நம்ம அந்த வடிக்கிற தட்டு வச்சிருப்போம் பார்த்தீங்களா ஓட்டை ஓட்டையாக அந்த தட்டில் தான் வந்து நான் ஊற்றி வடிகட்டுறேன் கொஞ்சம் சூடாக இருக்கும் பார்த்து கவனமாக பண்ணுங்க அது நல்லா வடியட்டும் அந்த தண்ணியில் இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க அந்த தண்ணி ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடணும் அதுக்கப்புறம் வந்து நல்ல தண்ணி ரெண்டு சொம்பு எடுத்திருக்கேன் அதை குடிக்கிற தண்ணி தான் அதை ஊற்றி நல்லா அதை கழுவிக்கலாம் ஏன் அதை கழுவுறோன்னா நம்ம வந்து லெமன் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து புளிப்பு டேஸ்ட் அப்படியே இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து போகிறதுக்காக தான் அதை நல்லா கழுவிட்டு நல்லா ஒட்டை ஒட்டை புளிஞ்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிருங்க நான் வந்து இதுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன் அப்போ தான் வந்து ஒரு லிட்டர் பாலே ஐம்பது ரூபா தான் நமக்கு வருது இது நம்ம இரநூறு கிராம் பன்னீர் வாங்கணுன்னா நமக்கு நூறுரூபா கிட்டே வருது இது வந்து நமக்கு லாபம் தான் கொஞ்சம் பால் மாறாமல் வீட்லேயே பண்ணிக்கிட்டால் நமக்கு லாபம் தான் இதுக்கு வந்து இந்த மாதிரி நல்லா ஒட்டை புழிஞ்சிட்டு அதுக்கு லைட்டாக ஸ்கொயர் டைப்பில் வச்சுட்டு ஒரு பெரிய அ நல்ல கனமான கல்லோ இல்லை ஒரு பாத்திரத்தில் தண்ணியோ அந்த மாதிரி எடுத்து அது மேலே ஒரு வெயிட் போட்டுருங்க இது ஒரு ஃபைவ் to சிக்ஸ் ஹவர்ஸ் இல்லை இருக்கட்டும் நான் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் கழித்து இப்போ வந்து எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குது செட்டாகிருக்குதான் பார்க்கலாம் நல்லா செட்டாகிடுச்சு இதுக்கு வந்து பன்னீருக்கு ஒரு ப்ளேட்டே விற்கிறாங்களாம் அது நமக்கு தெரியல நான் வந்து இப்படி தான் பண்ணிப்பேன் ஓவரால்லாம் கொஞ்சம் கரடு முரடாக தான் இருக்குது இதை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இதை தான் வந்து நான் பன்னீர் தோசை பண்ணலான்னு நினச்சிட்ருக்கேன் அந்த ரெசிபி வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அதுக்கப்புறம் ஸ்கொயராக கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இது வந்து இதை வந்து நான் எடுத்து அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன் இது வந்து நம்ம ஒன் வீக்கு நம்ம பசங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷோபன் விளாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ பா